ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் சம்பந்தமான வீடியோ தான் இதுவும் இதுல வந்து வந்து மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய கொரிஸ் அவங்க டவுட்ஸ் அது எல்லாமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுலேயே ரிப்ளை பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்ததுனால ஒரு செப்பரேட் வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ கொடுக்குறேன் நம்ம சேனலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க சார் ரிப்ளை பண்ணுங்க சார் வீடியோ தனியாக கொடுங்க அப்படின்னு அதனால பார்ட் த்ரீ வீடியோவாக மாணவர் சேர்க்கை சம்பந்தமாக மாணவர்களின் சந்தேகங்களும் அதற்கான சரியான விளக்கமும் மிஸ் பண்ணாம இன்று வரைக்கும் கேளுங்க நீங்க கேட்கலன்னு நினைச்ச கேள்விக்கான பதில் இதுல இருக்கலாம் அல்லது நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலும் இதுல இருக்கும் ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் முப்பத்தி எட்டு கொஸ்டின்ஸ் இருக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுவோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் இப்போ அட்மிஷனுக்கு வந்து போறோம் கவுன்சிலிங் போறப்ப பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் வந்து கொண்டு வர சொல்லி நிறைய காலேஜஸ் வந்து மெசேஜ்ல போட்டிருக்காங்க வெப்சைட்லயும் போட்டிருக்காங்க ஸோ அது கண்டிப்பா வேணுமா நம்ம நேம்ல தான் இருக்கணுமா அல்லது பேரண்ட் நேமோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்குது அப்படி இருந்தா போதுமான்னு கேட்குறாங்க உங்க நேம்ல இருந்தா பெஸ்ட் வெல் அண்ட் குட் சரியா அப்பாவோட இதான் இப்ப இதுக்கு இருக்குன்னா அதை பாஸ்புக் ஜெராக்ஸ் கொண்டு போங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் செபரேட்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னாங்கன்னா அப்போ ஓபன் பண்ணிக்கலாம் அதனால ரொம்ப போட்டு ஒரி பண்ணிக்க வேண்டியதுல இப்போ என்ன இருக்கோ இல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா உடனே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன் நான் ஒருத்தருக்கு பதில் சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர்ல பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க வந்து ஆதார் ஆதார் கார்டும் வீட்டு ஐடி அட்ரஸ் ப்ரூஃபும் வந்து கொண்டு போயிட்டீங்கன்னா போட்டோ ரெண்டு ரெண்டு மூணு கொண்டு போனீங்கன்னா உடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை ஓகேவா அதே மாதிரி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மெஸ் ஃபீஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ காலேஜ் ஹாஸ்டல் சம்பந்தமான நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஸோ வெல்ஃபேர் ஹாஸ்டல்னு இருந்ததுன்னா அங்க வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்டே ஃபண்டு கொடுத்துட்றாங்க ஸோ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீ தான் மற்றபடி காலேஜ் ஹாஸ்டல் இருந்ததுன்னா அதுக்கு மெஸ்ஸோ காலேஜ் பீஸோ இருக்கலாம் அதை அந்த காலேஜில் கேட்டால் தான் தெரியும் நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப டீட்டெயிலான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு அதாவது பிகாமுக்கு வந்து மே நைன்த்து வந்து சிக்ஸ் லேக்ஸ் சீரீஸில் ஒரு காலேஜுக்கு ஒரு கோர்ஸ் மட்டும் போட்டிருந்தேன் சிக்ஸ் லேக்ஸ் சீரீஸ் அப்படின்னா அட்மிஷன் நம்பர் அப்போ வந்து ரேங்க் வந்து முந்நூத்தி முப்பத்தி எட்டு அடுத்து மே பதினேழாம் தேதி இன்னொரு அப்ளிகேஷன் போட்டால் வேற ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு அது செவன்த் லேக் சீரீஸில் வந்தது அதில் பத்து காலேஜுக்கு பிகாம் வந்து கேட்டு ஏழு கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் ரேங்க் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு அதாவது ஃபஸ்ட்டு மே நைன்த்தில் அப்ளை பண்ணதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு ரேங்க்கு மே பதினேழில் அப்ளை பண்ண வந்து பத்து காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் ஏழு கோர்ஸுக்கு வந்து வந்திருக்கு விகாம் ரேங்க் ஆயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு இது எந்த காலேஜுங்கிறது சொல்லலை ஆனால் கம்யூனிட்டி ரேங்க் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் கால் லெட்ரு வந்து எனக்கு செகண்ட் ஷிஃப்டுக்கு தான் வந்திருக்கு மெயில் வந்திருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறது ஆனால் காமர்ஸில் நான் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ஸோ கட் ஆஃப் தான் ப்ரோ முக்கியம் காமர்ஸில் எவ்வளோ மார்க் அதாவது இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க்குங்கிறது பார்க்க மாட்டாங்க கட்டா தான் ரேங்க் அலாட் ஆயிருக்கு ஸோ அதனால வந்து எத்தனை கம்யூனிட்டி ரேங்க் இருக்கு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த காலேஜுங்கிறதெல்லாம் சொல்லாதனால நமக்கு சரியாக அதை சொல்லவும் முடியாது அட் த சேம் டைம் எந்த காலேஜிலிருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்லி கால் லெட்டர் மெசேஜ் வருதோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜும் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி தான் கூப்பிடுவாங்க சோ அதை தாண்டி நம்ம ரேங்க் இருந்ததுன்னா கண்டிப்பா ரவுண்ட் கவுன்சிலிங்ல வராது சோ எந்த மெசேஜ் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர சொல்லி மெசேஜோ காலோ இமெயிலோ வந்ததுன்னா நம்ம அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கும் அதனால வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல போய் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால அது வரல அப்படின்னா அதனால க முதல்ல அட்மிஷன் ஷெட்யூல்ல பாத்துருங்க இந்த டேட்ல நடக்க போகுதுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா பிகாம் கோர்ஸுக்கு எந்த டேட்ல நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த டேட் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருங்க இல்லை அதுக்கு முன்னாடி ஒன் ஆர் டூ டேஸ்க்கு முன்னாடி கூட அந்த முடிஞ்சதுன்னா அந்த காலேஜுக்கு போய் நோட்டீஸ் போல பாருங்க ஃப்ரம் டூ எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பிகாமுக்கு அழைச்சிருக்காங்க அந்த குரூப்ல அப்படின்னு அந்த காலேஜ்லன்னு பாருங்க அதுக்குள்ள உங்களுக்கு இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு கால் மெசேஜ் வரலன்னா அப்பவே காலேஜில் போய் காலேஜ் ஹாஸ்டல் இதுல அட்மிஷன் கமிட்டி அல்லது ஆஃபீஸில் பார்த்து நீங்க அதை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் டுவெல்த்தில் ஃபெயிலு இப்போ அதை நான் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு காலேஜ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து மெசேஜோ இமெயிலோ அனுப்புவாங்களா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அவர் ஒரே கேட்டிருக்காரு கண்டிப்பா வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நீங்க வந்து இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்கேன்னா யுவர் ஆல்சோ எலிஜிபிள் தான் ஓகேவா அதனால அந்த டவுட் வேண்டாம் எனக்கு வருமா வராதான்னு வேண்டாம் ஆனால் எப்போ கவுன்சிலிங் மெசேஜோ காலோ வரும் அப்படின்னா அல்லது இமெயிலோ வரும் அப்படின்னு சொன்னால் நீங்க எலிஜிபிளாக இருந்ததுன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்றாங்கிற மாதிரி காலேஜ் டிசைட் பண்ணிருப்பாங்க அதுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஃபெயிலாகி பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால உங்களை கூப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க அதுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா கூப்பிடுவாங்க ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது கொஸ்டின் வந்து என்சிசி கோட்டாவில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் வந்து எனக்கு வந்து கவுன்சிலிங் அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ அந்த அலாட்மென்ட் ஆர்டர் வந்து நான் டவுன்லோட் எப்படி பண்றதுன்னு கேக்குறாங்க எதுக்கு ப்ரோ டவுன்லோட் பண்ணனும் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க ஃபீஸ் கட்டியாச்சுல்ல அப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் தேவையில்லை அலாட்மெண்ட் ஆர்டர் காலேஜ் தான் வாங்கி வச்சுப்பாங்க உங்ககிட்ட கொடுத்து கொண்டு போய் சீ கட்ட சொல்லுவாங்க பணத்தை கட்டினோம்னா அட்மிஷன் முடிஞ்சது அலாட்மெண்ட் ஆர்டரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல அடுத்து வந்து ரிசிப்ட் வாங்கிவாங்க ஃபீஸ் கட்டினதுக்கு ஆறாவது கொஸ்டின் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு தான் ஃபோன் இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு தான் ஃபோன் கால் வந்திருக்கு ஆனா வந்து கவுன்சிலிங் வர சொல்லி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வரல நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க எந்த ஷிஃப்ட்டுக்கு நீங்க சாய்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்து கால் வரும் செகண்ட் ஷிஃப்ட்டுன்னு கேட்டிருந்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வரும் இப்ப செகண்ட் ஷிஃப்ட்டு கேட்டு வந்திருக்கு கால் வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிப்ட்க்குள்ள வந்து எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் கேட்டுருக்கா சொல்லியிருக்காங்களோ நம்ம காலேஜ் டிசைட் பண்ணியிருக்காங்களோ அதுக்குள்ள உங்க ரேங்க் இல்லாம இருக்கலாம் அதனால ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வராம இருக்கும் சோ காலேஜ் அதான் ப்ரோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை எந்த ஷிப்டா இருந்தாலும் தான் டைம் மட்டும் சேஞ்ச் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் மேனேஜ் மேனேஜ் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்ததுன்னா செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு அட்டன் பண்ணுங்க நீங்கள் வந்து அட்டன் பண்ணி கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா செவன்த்து கொஸ்டின் ஹவு டு சி த ரேங்க் லிஸ்ட்ன்னு கேட்டிருக்காரு என்ன சார் எத்தனை வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக நம்ம சேனல் ராஜசேகர் பாலா யூடியிலிருந்து வேறென்னா சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோவை எதுவுமே போடுறதில்ல ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சம்மந்தமான அட்மிஷன் சம்பந்தம் கவுன்சிலிங் சம்மந்தம் ரேங்க் லிஸ்ட்டாக இதுதான் ரிலேட்டடாக தான் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால அதுலேயே எல்லா சேனல் வீடியோஸும் அந்த சேனல்ல வீடியோஸ் இருக்கு அதனுடைய எல்லா லிங்க்கையும் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன் அதே நேரத்தில் வந்து இந்த வீடியோ வீடியோக்கிலயே நம்ம சேனல் நேம் இருக்கும் இல்லையா ராஜசேகர் பாலாகிடியும்னு அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல டிஸ்பிளே வரும் அதுல வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பக்கத்தில் ஷார்ட்னு இருக்கும் நீங்கள் அது வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே வரும் இது வரைக்கும் நம்ம சேனல்ல த்ரீ இயர்ஸாக போட்ட வீடியோஸ் எல்லாமே வரும் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணோமே ஒண்ணுல அப்படி இருந்து போட்ட வீடியோஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் நீங்க பாக்க வேண்டாம் பிகினிங்ல இப்ப நமக்கு போட்ட ஒரு பத்து இருபது வீடியோ எல்லாமே இது சம்மந்தப்பட்டதான் நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கேள்வியும் பதிலும் அந்த வீடியோல இருக்கு ரேங்க் லிஸ்ட் எப்படி பாக்குறது ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் எல்லாம் என்ன கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் எல்லாம் என்ன கம்யூனிட்டி ரேங்கை வந்து எப்படி அந்த டோட்டல் ஓவரால் ரேங்க் லிஸ்ட் பாக்குறதுங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்க இன்னொரு தடவை அதை பாத்துக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு ஆனா ஷிஃப்ட் வந்து சேலம் செவன் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்லயே எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு ஆனா சேலம் செவன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னா இது எல்லாமே தான் இப்போ நீங்க கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸும் சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அந்த காலேஜ் கிடைக்கலன்னு எத்தனையோ பேர் தவமா தவமா இருக்காங்க ஆனா நான் உங்களுக்கு கம்பெனி பண்ணல பண்ணல கிடைச்ச காலேஜை ஜாயின் பண்ணுங்க இப்போ அங்க ஜாயின் பண்ணாம சீட்டு வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்களா அப்படி இருந்தால் சேலம் செவன் வரட்டும்னு வெயிட் பண்ணலாம் இல்ல அப்படின்னா உடனே கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் இல்ல செவன் ஆர்ஸ் வந்து நீங்க என்ன என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கலாம் முடிவு உங்கள் கையில் தான் ஓகேவா அடுத்து வந்து மேட்டுப்பாளையம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸும் தொண்டாமுத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஆன்சர் பண்ணிருக்காங்க சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த காலேஜஸில் அப்ளை பண்ணவங்க நீங்க வந்து அதை போய் வெப்சைட்ல போய் பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் டிஸ்கன்யூ பண்ணி டிசி வாங்கி இன்னொரு காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படி ஒத்துப்பாங்களான்னு கேட்குறாங்க கண்டிப்பா ஒரு நீங்கள் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஏன்னா பத்தாம் தேதி தான் அது நடக்க போகுது அதுக்குள்ளேயே இருக்க அந்த டவுட் எல்லாம் வந்துருச்சு பத்தாம் தேதி நடக்குதுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு அட்மிஷன் கிடைச்சி ஜாயின் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய காலேஜ்ல இருந்து திரும்ப வருது அப்படின்னா அங்க போய் அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணிட்டு அட்டன் பண்ணி அங்கேயும் கிடைச்சிதுன்னா கிடைச்சதுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டிசி வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ண காலேஜ்ல இருந்து வாங்கிட்டு வந்து தான் ஜாயின் பண்ணணும்னு சொன்னீங்க சொல்லுங்க அப்படி ஓகேன்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் நூறு பர்சன்ட் இல்லை இரநூறு பர்சன்ட் கன்ஃபார்ம் சொன்னா இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண காலேஜில் இருந்து டிசி வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கண்டினியூ டிசி தான் கொடுப்பாங்க அது இருந்தாலும் அது அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதை வந்து அந்த காலேஜில் கேட்டுக்கோங்க நீங்க ஜாயின் பண்ணுற காலேஜில் கேட்டுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி காலேஜில் ரேங்க் லிஸ்ட் வந்து கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டு கொடுக்கல ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் தான் இருக்கு எப்படி பாக்குறது அப்படின்னா கண்டிப்பா அதை எப்படி பார்க்கணும் கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்கணும்னா வீடியோ கொடுத்துருக்கேன் அதை நீங்க பாத்துக்கோங்க ஓகேவா அதை பார்த்துட்டீங்கன்னா அதுபடி கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்ல உங்க ரேங்க் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவரும் இதே கேள்விதான் செகண்ட் ஷிஃப்டுக்கு தான் கால் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வரலன்னு இதுக்கு நான் ஆன்சர் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் பதிம பதிமூணாவது கொஸ்டின் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இன்னும் காலை வரல என்ன பண்றது மெசேஜும் வரலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கட் ஆஃப் குள்ள உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா வேற காலேஜ் சாய்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதுல வருமானம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருங்க போன் உங்களோடவே இருக்கட்டும் இமெயில் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டே வாங்க அடுத்து வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஷேப்ட் எத்தனை சீட் இருக்குன்னு கேட்குறாங்க எந்த காலேஜ் என்னன்னே சொல்லலை எல்லா காலேஜ்லேயும் ஒரு காலேஜ்ல நாற்பது சீட் இருக்கு ஒரு காலேஜ் ஐம்பது சீட் இருக்கு எந்த கோர்ஸுக்குன்னு சொல்லல எப்படி நான் இது கேன்சல் பண்ணுறது அடுத்து பிஃப்டீன் வந்து பிரசிடென்சி ரேங்க் லிஸ்டில் வந்து நேம் நேம் இருக்கு ஆனால் காலே வரல என்ன பண்ணுதுன்னா நேம் இருக்கும் நேம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் வர சொல்லி கால் வராது கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்கும் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகாது இது சம்மந்தமாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன் இப்போ நான் அந்த வீடியோ வந்து எப்படி நீங்க எடுத்து பார்க்கறதுன்னு சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து பதினாறாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல பாக்குறப்ப இது இந்த கொஸ்டின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரேங்க் லிஸ்ட்ல வந்து டூப்ளிகேட் ரிமார்க் காலத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன சார் ஏதாவது ப்ராப்ளம் வருமான கவலையா இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் விட்டுருங்க கவுன்சிலிங் கால் வருதா வெயிட் பண்ணுங்க போய் அட்டன் பண்ணுங்க கிடைச்சதுன்னா இம்மீடியேட்டா ஜாயின் பண்ணுங்க அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு நியூ கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கு எது வேணும்னு கேட்கறாங்க எப்படி ரெண்டு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னு தெரியல ஆனா ஓல்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து அட்ட மாதிரி இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா கொடுக்குறதுல வந்து கம்ப்யூட்டரைஸ்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக வருது எதாக இருந்தாலும் ஒத்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல புதுசா இருந்தீங்கன்னா புதுசா கொண்டு போயிடுங்க கவுன்சிலிங் போகிறப்போ பதினெட்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆஃபிஸ்ட்ல ரேங்க் லிஸ்ட் பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு அது ஓப்பன் தான் இருந்தது ஓகேவா அது சம்பந்தப்பட்ட வீடியோவும் நான் முதல்லயே அந்த காலேஜ் முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதையும் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல போய் திரும்ப பாருங்க அல்லது ஒரு நாள் கேப் விட்டுட்டு கூட அதை திரும்ப பிடிஎஃப் ஓபன் பண்ணி பாருங்க ஓபன் ஆகலாம் அப்படி ஏதாவது ஓப்பன் ஆகலன்னா திரும்ப அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஓகேவா அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் வந்து பிகாமுக்காக வந்து கால் வந்துருச்சு ஆனா நான் பிகாம் சிஏ வந்து இன்னும் எனக்கு வரல அப்போ ரெண்டு கோர்ஸும் கேட்டிருப்பாங்க சோ ரெண்டுமே ஒண்ணுதான் லைட்டாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும் பிகாம் ஏதாவது கிடைச்சதுன்னா கவுன்சில் கால் வந்துருச்சு இல்லையா கவுன்சிலிங் போய் அட்டன்ட் பண்ணி கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிருங்க சப்போஸ் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பிகாம்சிஏக்கு மாற முடியும்னா கூட நீங்கள் மாறலாம் ஆனால் அது அவங்க வாய்ப்பு கொடுத்தாதான் அதே நேரத்தில் பிகாம் சிஏலையும் வேக்கன்ட் இருந்தாதான் அப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இல்லைனா ரெண்டுமே ஒன்னு தான் ப்ரோ ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனால வந்து நான் பிகாம் தான் பேசிக்கா நான் பிகாம் தான் ஆனால் பிகாம் எல்லாம் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஹெச்டியே கூட இருந்திருக்கேன் அந்த கோர்ஸ் அந்த பிகாம் சிஏ கோர்ஸுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம படிச்சு நம்மளுடைய டேலண்ட்டு தான் இம்பார்டன்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபதாவது கொஸ்டின் வந்து சங்கரன் கோயில் எம்பிஎஸில் ரேங்க் லிஸ்ட் ரேங்க் வந்து எனக்கு டூ பிப்டி த்ரீ பிசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா இன்னும் ஃபோனே வரல சார் அப்படின்னு கண்டிப்பாக இந்த இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ரேங்க் லிஸ்ட் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஓகேவா ரேங்கு தான் சொல்லியிருக்காங்க டூ ஃபிஃப்டி த்ரீ ஸோ கண்டிப்பாக கவுன்சிலிங் வரும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்று வந்து யூஎம்சி எப்படி கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் வந்து செக் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா அது கஷ்டம் தான் ஏன்னா கியூஎம்சியில ஓவராலா எல்லா கோர்ஸுக்கும் கலந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க அதனால வந்து அது கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் பிசின்னு இருக்கிறது அது பிசியா இருந்ததுன்னா பிசின்னு இருக்கிறதுல கவுண்ட் பண்ணி ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது எம்பிசின்னா உங்க கம்யூனிட்டி எதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்து வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சு பிஎஸ்சி பிசிக்ஸ் தமிழ் மீடியம் கிடைச்சிருக்கு அது வேல்யூவா இருக்குமா அதுக்குண்டான புக்ஸ் எல்லாம் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க ஸோ காலேஜில் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அப்போ கிடைக்கிறப்போ அல்லது திரும்ப கூட இப்போ நீங்கள் காலேஜுக்கு போய் திரும்ப கேட்கலாம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சு என்ன எனக்கு வேல்யூ இருக்கா ஜாப் கிடைக்குமா நல்ல சேலரியில் கிடைக்குமா அப்படிங்கிறத மாதிரி அந்த காலேஜ்லேயே நீங்கள் கேளுங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க அப்போ அவங்ககிட்டயே கேளுங்க புக்ஸ் எல்லாம் இருக்கானா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் நிறைய பழைய காலேஜில் எல்லாமே தமிழ் மீடியம் பிசிக்ஸும் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் தமிழ் மீடியம் கெமிஸ்ட்ரி இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் கெமிஸ்ட்ரி இருக்கும் ஜோலஜியும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் இருக்கு ஸோ கண்டிப்பா காலேஜ்ல அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கும் மார்க் எல்லாம் அவைலபா அவைலபிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் நீங்க எல்லாம் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஆனா தமிழ் மீடியம் படிச்சேன்னா யூஜி வரைக்கும் தமிழ் மீடியத்துல படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட வேலை வாய்ப்புல வந்து முன்னுரிமை இருக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கோட்டா இருக்குன்றது தான் கவர்மெண்ட் செயல சொன்னதாக எனக்கு கேள்வி ஆனா ரொம்ப ஃபுல் டீடைல் எனக்கு தெரியல ஓகே ஓகேவா அதையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து ரேங்க் லிஸ்டே வரலன்னு சொல்றாங்க நான் இன்னும் அதை வெரிஃபை பண்ணல ஓகே வெரிஃபை பண்ணிட்டேன்னா நான் யாராவது போட்டாச்சுன்னு திருவண்ணாமலையில ரேங்க் லிஸ்ட் போட்டாச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சொன்ன நம்ம நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஜூன் பத்துல வந்து வர சொல்லியிருக்காங்க போகலைன்னா ஜூன் பதினொன்னுல வேற காலேஜுக்கு போகலாமான்னு கேக்குறாங்க நாமளே போக முடியாது கவுன்சிலிங் வர சொன்னாதான் போகணும் ஜூன் பத்து வந்து வர சொல்லு ஏன் போக முடியாது அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விட நமக்கு என்ன வேலை இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதே காலேஜ் அட்மிஷனுக்காக தான் வேற எந்த பர்சனல் ஒர்க்காக இருந்தாலும் ஊர்ல திருவிழாவாக இருந்தாலும் இல்ல வேற எதாவது இருந்தாலும் கண்டிப்பா நீங்க இது உங்களுடைய லைஃப் இது அட்டன் பண்ணுங்க ஓகேவா பத்த பத்தா ஜூன் பத்துல வந்து கே வர சொன்ன காலேஜுக்கு போகாம பதினொன்னு அணிக்கு நான் வேற ஒரு காலேஜுக்கு போகலாமா அப்படின்னா உங்க இஷ்டம் தான் அதுல ஒண்ணு இதுல ஜூன் பத்து வர சொன்ன காலேஜுக்கு நீங்க போகலன்னா அங்க ஆப்சன் போட்டுருவாங்க அடுத்த நாள் போய் அட்டன் பண்ண முடியாது ஜூன் பதினொன்னுக்கு போய் அங்க கிடைக்குதா என்னன்னு நீங்க பாருங்க அது உங்க விருப்பம் தான் ஓகேவா அடுத்து வந்து சேம் இப்ப கவுன்சிலிங் வந்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் நம்ம வந்து கவுன்சிலிங்ல போய் அட்டன் பண்ணோம்னா நமக்கு சீட்டு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட வீடியோ நான் கொடுத்துருக்கேன் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ற அத்தனை பேத்துக்கும் கண்டிப்பா சீட்டு கிடைக்காது அது உறுதி ஏன்னா சீட் வந்து ஒரு கோர்ஸ்ல ஐம்பது ஐம்பது சீட் இருக்குன்னா உங்க கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பத்தோ பன்னெண்டு சீட்டோ தான் இருக்கும் வாய்ப்பு இருக்கு எந்த கம்யூனிட்டின்னு சொல்லல ஜென்ரலா ஒரு பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு தான் இருக்கும் அதுல வந்து நம்ம கூப்பிடுறது நூறு பேர் ஐநூறு பேரை கூப்பிடுவாங்க எப்படி நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும் ஏன்னா நிறைய பேர் அதுல வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க அல்லது நிறைய பேர் வராம இருப்பாங்க நம்ம ரேங்க் அப்படியே முன்னாடி அடிச்சுக்கிட்டு வரும் அந்த இதுல இருந்து நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்க தவிர அட்டன் பண்ணாவே வந்து கிடைக்குமா அப்படின்னாலும் உறுதியா சொல்லவே முடியாது உறுதி கிடையாது ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ராஜேஸ்வரி வேதாச்சலம் செங்கல்பட்டு காலேஜ்ல வந்து ரேங்க் லிஸ்டே கொடுக்கல சார்ன்னு சொல்றாங்க இதை நான் திருவண்ணாமலை கவர்மெண்ட் சொன்ன தான் ரேங்க் லிஸ்ட் கொடுத்தது வேற யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க யூஸ் ஆகும் அப்புறம் சேம் காலேஜ்ல வந்து நிறைய காலேஜ்ல சாரி நிறைய காலேஜ்ல வந்து வெப்சைட்டே இல்ல சார் அப்படின்னு கண்டிப்பா புதுசா ஆரம்பிக்கப்பட்ட சில கல்லூரிகள்ல வெப்சைட் இல்லாம இருக்கு அப்ப அந்த காலேஜுக்கு வந்து நீங்க வெப்சைட்ல நம்பரை அதாவது கூகுள்ல வந்து நம்பரை சர்ச் பண்ணி நம்பரை பிடிச்சி நீங்க வந்து அந்த காலேஜ் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ரேங்க் லிஸ்ட்டை பத்தி அப்புறம் திருச்சி இவிஆர்ல வந்து பி எக்கனாமிக்ஸ் எனக்கு இரநூத்தி ரெண்டாவது ரேங்க்கு பிஏ ஏ ஹிஸ்ட்ரி வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ரேங்க்கு திருச்சி திருவரும்பூர் கவர்மெண்ட் ஆட்ஸ்ல இருந்து பி ஹிஸ்ட்ரி எழுபத்தி ரெண்டாவது ரேங்க் இருக்கு சார் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கு அடுத்தது வந்து முப்பதாவது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை கேகேசி ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார் ஆனா ரேங்க் லிஸ்ட் கொடுக்கலன்னு சொல்லி சோ அப்படி கொடுக்காம இருந்த கூடிய விரைவில் இன்னும் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாளைக்குள்ள கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஓகேவா இல்லைன்னா அந்த காலேஜுக்கே கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நேர்ல போய் போய் நீங்க அதை பாத்துக்கலாம் முப்பத்தி ரெண்டு வந்து கொடைக்கானல் வந்துருச்சா அதை பத்தி அனலைஸ் பண்ணி சொல்லுங்க அனலைஸ் பண்ணி எல்லாம் சொல்லல அனலைஸ் பண்ண முடியாது அந்த வீடியோ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து பண்ணிட்டாங்க இப்படி எல்லாம் இருக்குன்னு நான் லைவ் டெமோவா கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா வந்து கொடைக்கானல் நான் பார்த்த வரைக்கும் இன்னும் வரல அப்படி ஏதாவது வந்திருந்ததுன்னா நீங்க வந்து அது வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா அதே மாதிரி வந்து கியூஎம்சிக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் ஆனால் இல்லத்தில் வந்து கால் வந்திருக்கு கவுன்சிலிங் காலு போகலாமான்னு கேட்குறீங்க என்ன பதில் சொல்கிறது உங்கள் முடிவு தான் இல்லையா நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன் நிறைய கேள்விகள் இதை தான் இருக்குது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதாவது இல்லத்தில் போய் கிடச்சிருச்சுன்னா ஜாயின் பண்ணிடலாமா அப்படிங்கிறத முடிவு எடுத்துட்டு போங்க இல்லைன்னா க குய்க்கு அது போ வந்த காலேஜை விட்டுட்டு வராத காலேஜுக்காக வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஸ்க் தான் ஆனால் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய இது எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டின்னா சொல்கிறேன் அதாவது குயின் மேரிஸு அப்புறம் மில்லத்து பாரதி காலேஜு அப்புறம் வந்து பிரசிடென்சி அப்புறம் திருவற்றியூரா இன்னொரு காலேஜ் மொத்தம் அஞ்சு காலேஜுக்கு போட்டிருக்கேன் எனக்கு வந்து பிகாம் சீட்டு கிடைக்குமான்னு கேட்குறாங்க இவ்வளோ காலேஜ் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக எந்த காலேஜில் கவுன்சிலிங் முதல்ல வருதோ ஃபர்ஸ்ட் அதை கவுன்சிலிங் வர சொல்கிறாங்களோ அதில் போய் அட்டன் பண்ணி சீட் அட்மிஷன் வாங்கிடுங்க ஓகேவா அடுத்து வந்து அடுத்த கேள்வி வந்து என்னென்னா பிஜி அட்மிஷன் எப்போன்னு கேட்டிருக்காங்க கொஞ்சம் இது ரிலேட்டடா யூஜி அட்மிஷன் சம்பந்தப்படாத விஷயம் ஆனா யூஜி அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிஎன்ஜிஏஎஸ்ஏ பிஜி டாட் இன் அப்படின்னு வெப்சைட் ஓபன் ஆகும் யூஜிக்கு இருக்கக்கூடியது டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் பிஜிக்கு வந்து டிஎன்ஜிஏஎஸ்ஏ பிஜி டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும் இப்போ ஓபன் இல்லை சரி இந்த அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிஜிக்கு ஓபன் ஆகும் முதல்ல வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் அப்படி வந்ததுன்னா ரிசல்ட் வரட்டும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் கொடுப்பாங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடியே கூட ஓப்பன் ஆயிருக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அப்படி ஓப்பன் ஆகும் உடனே வந்து பிஜி நம்ம சேனல்ல வீடியோவா வரும் நீங்க பார்த்துக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஈவிஆர் காலேஜில் வந்து திருச்சி ஈவிஆர் காலேஜில் எனக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது ரேங்க் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க இது ஓவரால் ரேங்கா இல்லை கம்யூனிட்டி ரேங்கான்னு தெரியல ஓவரால் ரேங்கா இருந்தா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரொம்ப முன்னாடி இருக்கு கம்யூனிட்டி ரேங்கா இருந்து இருந்ததுன்னா வந்து நீங்க கவுன்சிலிங் வரும் அப்போ உங்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்கோ உங்க நியரஸ்டாக உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்து வந்து முப்பத்தி அஞ்சு அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கடலூர் பெரியார் காலேஜ் தருமபுரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் போடுவாங்களான்னு கேட்டிருக்காங்க சில எல்லாம் போட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆனால் நிறைய காலேஜ் கொடுக்கல இனிமே போடுவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு நீங்கள் வந்து முதல்ல ரேங்க் லிஸ்ட் உங்கள் ரேங்கை வந்து கம்யூனிட்டி ரேங்க் கால் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து டாக்டர் அம்பேத்கர்ல வந்து டேட் சொல்லி கவுன்சிலிங் வர சொல்லியிருக்காங்க போகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒருத்தர் இல்லைங்க இவன் நான் ஒரு காலேஜு தான் சொன்னேன் நிறைய பேர் நிறைய காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணி எனக்கு கவுன்சிலிங் வர சொல்லிட்டாங்க போகணுமா போகணும் போகலாமா அப்படின்னுலாம் கேட்குறாங்க அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ கவுன்சிலிங் வரும் போகலாம் அட்டன் பண்ணலாங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சந்தேகம் ஏன் வருதுங்கிறது எனக்கு புரியலை ஏன்னா அவங்க மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா அதாவது போய் கிடைச்சதுன்னா பரவாயில்ல போய் அட்டன் பண்ணி கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு இது வந்து எப்படி எடுத்துக்கிறது போனாதானே தெரியும் போகலைன்னா டோட்டல் வாய்ப்பும் நமக்கு போயிடுச்சு போச்சுன்னா நம்ம போய் அட்டன் பண்ணோம் ஆனா நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சமாதானம் கிடைக்கும் அடுத்த காலேஜுக்கு நம்பிக்கையோட வெயிட் பண்ணலாம் கவுன்சிலிங் வர சொன்ன காலேஜுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற டவுட் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது இல்லையா ஃபர்ஸ்டே சாப்பிடுதான் ஆகணும் பஸ்ட் சாப்பிட்டா சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை கூடாது இல்லையா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் போர்ஸா சொல்லிக்கிட்டே நினைக்கிறேன் கோவிச்சுக்காதீங்க நீங்க நம்ம பசங்க அப்படிங்கிற உரிமையில தான் சொல்றேன் நீங்களும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் எப்படி காலேஜில் என்னோட பசங்க இருக்காங்களோ அது மாதிரி தான் வந்து நீங்களும் அந்த உரிமையில தான் சொல்றேன் சோ தப்ப எடுத்துக்க வேண்டாம் காகித மில்லத்துல வந்து வர சொல்லி இருக்காங்க ஃபீஸ் எவ்வளவு கொண்டு வரணும்னு போடலை ஆனா அதே நாளில் வந்து திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல கவுன்சிலிங் வந்து எனக்கு வந்திருக்கு இப்போ எதை சூஸ் பண்றது ஆனா நான் எக்ஸ்பெக்டிங் கியூஎம்சின்னு போட்டிருக்காங்க அதாவது குயின் மேரிஸ் காலேஜ்ல ராணிமேரி கல்லூரியில எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதுல இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற கியூஎம்சி காலேஜ்ல இருந்து கவுன்சிலிங் வர சொல்லி வரல ஆனா வந்து காயிதமில்லத்துல வர சொல்லியிருக்காங்க பீஸ் போடல திருவண்ணாமலை காலேஜ்ல கவுன்சிலிங்கு வர சொல்லி இருக்காங்க எதை நான் அட்டன் பண்றது எதை சூஸ் பண்றது ரெண்டு காலேஜ் இப்ப சான்ஸ் இருக்கு இல்லையா தான் முடிவு பண்ணிக்கணும் கைதமில்லத்துல கிடைக்கலன்ற மாதிரி இருக்கு நிறைய பேத்துக்கு நீங்க உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அட்டன் பண்ணி பாத்துருங்க இல்ல திருவண்ணாமலை வந்து எனக்கு வந்து உங்க நேட்டிவ பாருங்க திருவண்ணாமலை பக்கத்துல நீங்க இருக்கீங்களா காய்தேமில்லத்தன சென்னை அருகாமையில் இருக்கீங்களா எது உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதை அட்டன் பண்ணுங்க ஏன்னா ஒரே நாளில் ரெண்டு காலேஜ் இருக்கு இது சம்பந்தமாகவும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்துக்கோங்க இல்ல கியூஎம்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக இந்த ரெண்டையும் விட்டுட்டு வெயிட் பண்ணலாமா நானா இருந்தா வெயிட் பண்ண மாட்டேன் அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வந்து கடைசி கொஸ்டின் கம்யூனிட்டி ரேங்க் வந்து பன்னெண்டு என்னோடது எம்பிசி கம்யூனிட்டி பிஎஸ்சி சைக்காலஜி கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா கிடைக்கும் கவலையே படாதீங்க கண்டிப்பா கிடைக்கும் எந்த காலேஜுன்னு சொல்லல அதிகமாக என்ன இருக்கலாம்னா ஒன்றும் பிரசிடென்ட்ஸா இருக்கலாம் அல்லது வந்து சேலம் செவன் ஆர்ட்ஸாக இருக்கலாம் அல்லது கோயம்புத்தூர் கவர்மெண்ட்ஸாக இருக்கலாம் எதாவது இருந்தாலும் கண்டிப்பா இந்த ரேங்குக்கு கிடைக்க கிடைக்கும்னு தான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் நீங்க போய் அட்டன் பண்ணி பாருங்க ஓகேவா தேங்க்யூ வெரி மச் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நிறைய டவுட்ஸுக்கு நான் விளக்கம் சொன்னதான் நினைக்கிறேன் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் ரிப்ளை பண்றேன் இல்லைன்னா எல்லா இது மாதிரி எல்லா கேள்வியும் சேர்ந்து ஒரு வீடியோவை நான் எகெயின் கொடுக்குறேன் ஓகேவா ஆல் தி வெரி பெஸ்ட் தயங்கிட்டே இருக்காதிங்க கவுன்சிலிங் வந்துருச்சு போலாமான்னாலும் சந்தேகமே வேண்டியது இல்ல ஒரு ஒரு தரம் போய் அட்டன் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் ஆகாது நம்ம வேலையே இப்போ அதுதான் நான் சொல்றது அதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை ரொம்ப அழுத்தமாக சொல்றது வந்து நம்ம வெயிட் பண்றது நம்ம வேலையே அதுதான் ஏன் அட்டன் பண்ணாம நம்ம வீட்டில் இருந்துட்டு என்ன செய்ய போறோம் அட்டன் பண்ணாதானே தெரியும் அன்னைக்கு கொஸ்டின் என்ன

அதை பார்த்தா பாத்து என நானும் சந்தோஷப்பட்டிருக்கேன் அதே மாதிரி வருத்தமும் பட்டிருக்கேன் எதுக்காக அவர் அவரு கரெக்டாக அந்த டேர்ன் வர்றப்ப யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பா அப்படிதான் வந்தாகணும் ஒரு ஸ்டூடெண்ட் லைன்ல வந்துகிட்டே இருக்காங்க அந்த அவர் ரேங்க் வந்து கரெக்டாக வர்றப்ப இல்லப்பா அவனோட கம்யூனிட்டிக்கு வந்து சீட்டு முடிஞ்சிருச்சு இப்ப போறான்ல அந்த பையன் அல்லது பொண்ணோட சீட்டு முடிஞ்சிருச்சு உனக்கு இல்ல அப்படின்னு யாராவது ஒருத்தருக்கு சொல்லிதான் ஆகணும் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ எந்த சொல்லி தான் ஆகணும் ஆனால் அவருக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் பாருங்க நமக்கு என்னோட என்னோட இது வர்றப்ப என்னோட டேர்ன் வர்றப்ப ஒரு தேட்டருக்கு சினிமா பார்க்க போறோம் நமக்கு பிடிச்ச ஒரு தலைவரோட படம் படம் பார்க்க போறோம் சரியா பிடிச்ச ஒரு ஹீரோட படம் நம்ம போறப்ப டிக்கெட் இல்ல தீந்துருச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் நான் சின்ன வயசுல அனுபவிச்சிருக்கேன் அது மாதிரிதான் இது மாதிரி அப்படி பாக்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கு ஆனா வந்து வருத்தப்பட வேண்டியதுல அந்த பையனை செப்பரேட்டா கூட்ட சொல்லியிருக்கேன் செகண்ட் கவுன்சிலிங் இருக்கு இதுல ஜாயின் பண்ணாம சில பசங்கள் இருப்பாங்க அல்லது ஜாயின் பண்ணிட்டு வேற காலேஜுக்கு போ போற பசங்களும் இருப்பாங்க மட்டும் வேற காலேஜ் கிடைச்சிருச்சுன்னு ஓடுவாங்க அப்படி இருக்கிறப்ப நீ உன்னோட ரேங்க் வரைக்கும் நின்று நின்று இருக்குன்னா கண்டிப்பா அடுத்தது அப்படி ஏதாவது வேகண்ட் வர்றப்ப உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு நான் ஆறுதல் பண்ணி மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணியாலும் அனுப்பிச்சிருக்கேன் சோ அது மாதிரி இது எல்லாமே நம்ம சேனல் மூலமா இது மாதிரி ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவசியமான விஷயம் ரொம்ப முக்கியமா எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றேன் ஓகேவா ஸோ வேற ஏதாவது டவுட் வந்துன்னா கமெண்ட்ல சொல்லுறேன் தேங்க்யூ வெரி மச் வீடியோ ரொம்ப லென்தா போயிடுச்சு சாரி ஃபார் த லென்த்தி வீடியோ